ओम अज्ञानातिमिरन्धस्य शलाकया सक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशत्यते सदादिने। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे கிருஷ்ணா பிரபுபாத லீலாமிருத வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு அத்தியாயம் 22 பாகம் 3 சுவாமிஜி ஹிப்பிகளை வரவழைத்தல், சான் பிரான்சிஸ்கோல என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கிறோம். இப்படி ஒரு நாள் ஸ்ரீல பிரபுபாதர் சான் பிரான்சிஸ்கோல அவர் வழக்கம் போல ஹிப்பிகளின் கூட்டத்தை எல்லாம் பெரும் அளவில் வந்து கவர்ந்து வந்தார். அவர்கள் வரும் பட்சத்துல நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு முதல்ல கிருஷ்ணநாமத்தை கேட்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆன்மீக வாழ்க்கையில முதல்ல எந்த அளவிற்கு புனித நாமத்தை கேட்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு கிருஷ்ணர் மீதான நம்பிக்கை ஏற்படும். அந்த விஷயத்தை இங்க ஸ்ரீல பிரபுபாதர் செய்து வருகிறார். ஸ்ரீல பிரபுபாதர் எல்லாருக்கும் ஒவ்வொரு இசை கருவிகளை வாசிப்பதில் தளர்வு கொடுத்தார். குறிப்பாக இந்த 1, 2, 3 ரிதத்துடன் எப்படி இந்த கரத்தாளத்தை வாசிக்க வேண்டும், மிருதங்கத்தை அடிக்க வேண்டும், இதெல்லாம் இங்கே ஃப்ரெட்ரிக் தெருவில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ மிருதங்கத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அது ஒரு விதத்தில் இந்த புனித நாமத்தின் அதிர்வலைகளை இன்னும் வந்து வேகப்படுத்தியது. அதனால் பிரபுபாதருடைய கரத்தாளம் 1, 2, 3 அது ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது. அப்ப ஹிப்பிக்களும் பொதுவா அவர்கள் கண்ணாப்பினா என்று நடனம் ஆடுவார்கள். இசை கருவிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் நினைப்பதை போல வாசிப்பார்கள். இப்ப பிரபுபாதர் கற்றுக் கொடுத்த பிறகு அந்த இசைக்கு ஒத்து வருகிற மாதிரி தங்களது இசை கருவிகளை வாசிக்க ஆரம்பிப்பார்கள். அது ஃப்ளூட்டாக இருக்கட்டும், அல்லது கிட்டாராக இருக்கட்டும், பியானாக இருக்கட்டும், போங்கோ ட்ரம்மாக இருக்கட்டும். இப்படி பிரபுபாதர் சில அடிப்படை கோட்பாடுகளை கொடுத்திருப்பார். அதை அவர்கள் கடைபிடித்து வருவார்கள். பிறகு பிரபுபாதருடைய சமஸ்கிருத உச்சரிப்பாக இருக்கட்டும், அல்லது முந்தைய ஆச்சாரியர்களுடைய பிரணாமந்திரத்தை உச்சரிப்பதாக இருக்கட்டும், ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பிரபுபாதர் வாயிலிருந்து வந்தது அவர்கள் இதயத்துல ஊடுருவி அவர்களுக்கு மகிழ்ச்சி, அதற்கும் மேலாக தூய்மை அடைந்தனர். அதனால் இங்க ஸ்ரீல பிரபுபாத பத்தித்த பாவனா வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு அவர் உயர்ந்த நன்மையை கொடுக்கிறார். அதுவும் கிருஷ்ணர் மீதான அன்பு ஏக்கத்தை நாம சங்கீர்த்தனம் மூலமாக செய்து வருகிறார். மகாபிரபு பிரதிநிதியாக பிரபுபாத நாம சங்கீர்த்தனத்துல முழுமையாக மூழ்கும் பட்சத்துல தியானிக்க ஆரம்பித்து விடுவார், கண்களை மூடிக்கொள்வார். அப்ப ஸ்ரீல பிரபுபாதருடைய நாம ஜப தியானம் அவர் செய்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய இதயத்திற்குள் ஊடுருவிவிடும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பின் கண்களை திறந்து அக்கம் பக்கத்துல இருப்பவர்களை பார்ப்பார்கள். அவரது கடைக்கண் பார்வைக்கு தானே எல்லாரும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். சோ இப்படி இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருப்பார்கள். பிரபுபாதர் மூடிக்கொண்டே ஒரு விதத்துல அவருடைய கீர்த்தனம் எல்லாரையும் ஆதிக்கம் கொண்டிருந்தது. கீர்த்தனத்திற்கென்று ஒரு தரத்தை ஸ்ரீல பிரபுபாதர் ஏற்படுத்தி இருந்தார். அதற்கும் மேலாக இந்த ஹைட் ஆஷ்புரி சான் பிரான்சிஸ்கோல இருக்கக்கூடிய ஆலயத்துல கூட்டம்னு பார்த்தோம்னா அதிகளவு ஹிப்பிக்கள் வந்து கொண்டிருப்ப பொறுப்பான சீடர்களும் இருந்தனர். குருவிற்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் அதெல்லாம் பிரபுபாதர் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுப்பார்னா ஆச்சாரியர் என்கிற முறையில அவர் அதை செய்து வந்தார். அதை மற்றவர்கள் கண்கூடாக கண்டனர்.
ஆனால் இப்ப ஹிப்பிகளுடைய வாழ்க்கை பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுகிறது. முக்கியமா பிரபுபாதருடைய உபதேசம் தான் அவர்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு வந்தது என்பதை அறிகிறோம். கீர்த்தனத்துல ஒரு தரத்தை பிரபுபாதர் ஏற்படுத்தி இருப்பார். அதற்கு கீழாக செல்லும் பட்சத்துல பிரபுபாதர் உடனடியாக அதை நிவர்த்தி செய்து விடுவார். எது எப்படியோ பிரபுபாதர் எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனம் செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும்னு பிரபுபாதர் சொல்லுவார். அதனால இங்க இளைஞர்கள் கூட்டம், ஆண்கள் பெண்கள் இவர்கள் எல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதை தான், வேற எதுவும் இல்லை. பிரபுபாதர் இதைத்தான் வந்து வலியுறுத்துவார். ஏற்கனவே ஜானகியோடைய கனவுல பிரபுபாதர் ஒரு பெரிய ஆசனத்தில் அமர்ந்து உலக மக்கள் எல்லாம் கைத்தட்டி கொண்டு நாம சங்கீர்த்தனம் செய்வத கனவில் கண்டார். அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஜெகத்குரு பிரபுபாதர் அதான் வந்து சொல்லுவார், இந்த இயக்கம் வந்து சாதாரண இயக்கம் அல்ல, கிருஷ்ணருடைய நேரடி இயக்கம். கிருஷ்ணருக்கு சேவை செய்த அவரின் செயலாளர் சில வருடங்கள் ஸ்ரூத்த கீர்த்தி பிரபு, அவர் யுக்ரைன் நாட்டில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது எல்லாம் பிரபுபாதருடைய மறைவிற்கு பிறகு ஒரு நாள் நள்ளிரவு 2 மணி வாக்கில் அவருக்கு கனவுல தனது அன்னை ஆன்மீக விமானத்தில் பயணிப்பதை காண்கிறார். உடனடியாக யுக்ரைன்ல இருந்து அமெரிக்காவிற்கு ஃபோன் செய்த போது அவர்கள் ஸ்ரூத்த கீர்த்தி பிரபுவுடைய அம்மா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உடல் விட்ட செய்தி தெரிய வருகிறது. அது அவருக்கு ஆன்மீக விமான பயணம் வந்து அவரால் கனவுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு விதத்தில் தர்ஷன்னு சொல்லலாம். அதனால் பிரபுபாதர் சொல்லுவார், அதை ஏனோ தானோ நான் அமெரிக்காவிற்கு வந்துவிட்டு உங்களை எல்லாம் எனது சீடனாக ஏற்றுக்கொண்டேன் இல்லை, ஆன்மீக திருநாட்டை அழைத்து செல்வதற்காக வருபவர்கள் தான் ஆச்சாரியர்கள் என பிரபுபாதர் சொல்லுவார். அந்த நம்பிக்கையை நமக்கு பிரபுபாதர் கொடுக்கிறார். ஸோ கிருஷ்ணரும் பிரபுபாதர் எந்த அளவிற்கு கருணையானவர் என்பதை கனவில் இது மாதிரி பக்தர்களுடைய கனவுல வெளிப்படுத்துவதன் மூலமாக இவர்களுடைய நம்பிக்கை அதிகரித்தது. அதற்கு மேலாக மனம் கிருஷ்ணர் மீது லயிக்க வேண்டும். ஹிப்பிகளுக்கு ஒரு விதத்துல பிரபுபாதர் மீது லயித்து விட்டதுன்னு சொல்லலாம். கிருஷ்ணர் மீது பிரபுபாதர் மீது லயிப்பது கிட்டத்தட்ட ஒன்றுதான், வித்தியாசமே இல்லை. ஆச்சாரியருடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொண்டோம்னா கிருஷ்ணரின் திருநாட்டை அடையலாம். பிறகு ஸ்ரீல பிரபுபாதர் புனித நாமம் எந்த அளவிற்கு வேலை செய்வோம் என்பத அதையும் வந்து வெளி உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் அல்லவா. ஹிப்பிகளின் கூட்டத்தை எல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்க வைத்து சாதுக்களாக்கினார். பாவகரமான வாழ்விலிருந்து விடுதலை பெற்று கிருஷ்ணருடைய அடைக்கல சங்கத்தை எடுத்துக்கொண்டனர். அதனால் இங்க பிரபுபாதர் கருணையை கொடுப்பதில் பாரபட்சம் காட்டவில்லை. வருபவர்கள் எல்லாம் ஆன்மீக குரு மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் எனவே கருதினார். இலவச கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் யாரையும் நிராகரிக்கல. யவனர்கள் நேச்சர்களுக்கு மத்தியில இதெல்லாம் பிரபுபாதர் செய்து வருகிறார். கிருஷ்ண பக்தி இயக்கத்தையும் இதன் மூலமாக ஏற்படுத்துவதை நாம பார்க்கலாம். சோ இது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கு. அதனால இங்க பிரசாத விநியோகமும் ஆரம்பமாகிவிட்டது. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பதுதான் பிரசாதம். இங்க கிட்டத்தட்ட மதிய நேரத்துல 150-200 பேருக்கு மேலாக பிரசாத விநியோகம் எல்லாம் நடைபெறும். நாம சங்கீர்த்தனம், பிரசாத விநியோகம், இதை செய்தால் வந்து போதும் கலியுகத்தில். நாம சங்கீர்த்தனம் கேட்பதற்கு ஒரு வசதியை கொடுக்கிறோம், பிரசாதம் உள்ளே இறங்குகிறது. அதனால இத பிரபுபாதர் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரச்சார யுக்திகள், அடிக்கடி நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியில கலந்து கொள்பவர்கள் பகவானின் திருநாம உச்சரிப்பை கேட்டு அவர்களுக்கு நம்பிக்கை சதையாக மாறிவிடுகிறது. பிறகு அடிக்கடி ஆலயத்திற்கு வருவார்கள். பிரசாதத்தை உண்ணும் பட்சத்துல மீண்டும் அங்க இருக்கக்கூடிய சொற்பொழிவு சித்தாந்தத்தை எல்லாம் அறிகின்றனர். அதனால் இங்க மதிய நேரத்துல பக்தர்கள் எல்லாம், ஏன்னா ஒரு நல்ல குழு அமைந்து விட்ட காரணத்தினால காலையிலிருந்து சமைக்க ஆரம்பிப்பார்கள். மதிய நேரத்துல 200 பேருக்கு இலவச பிரசாத விநியோகம், யார் வேண்டுமானாலும் வரலாம். அதனால இங்க ஒரு விதத்துல சமையலறை சூடு பிடிக்க தொடங்கியது. சமையலறை பொதுவா பார்த்தோம்னா கலகலன்னு இருக்கும். பாத்திரத்தை உருட்டுவது,
அல்லது காய்கறிகளை வெட்டுவது, அடுப்ப நெருப்பூட்டுவது, பிறகு சமைக்கப்பட்ட வெந்த உணவை எடுத்து வேறு பாத்திரத்துல வந்து பரிமாறுவது, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பட்சத்துல இதெல்லாம் சான் பிரான்சிஸ்கோ ஆலயம் நல்ல கலகலன்னு இருக்கும். ரூபாதர் இங்க சான் பிரான்சிஸ்கோல நல்ல குழுவை ஏற்படுத்தி இருந்தார். எல்லா இடத்துலயும் அவர் முயற்சி செய்தார். ஆனா சான் பிரான்சிஸ்கோல வந்ததற்கு பெரிய காரணம், அதுக்கு ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரின் கருணைன்னு தான் வந்து சொல்லலாம். எல்லாம் வந்து விதவிதமாக சமைத்து போடுவார்கள். சப்பாத்தி எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் நெய்யை தடவுவார்கள். அதனால இந்த பிரசாதத்தை சாப்பிட யாருக்கு தான் விருப்பம் இருக்காது. வெளியில இது மாதிரியான ஒரு அமிர்தமான உணவும் கிடைக்காது. அதனால இங்க ஹிப்பிக்களை எல்லாம் பிரபுபாதர் ஹாப்பிக்களாக மாற்றி வந்தார். பக்தர்களுக்கும் தீட்சை கொடுத்து கொண்டிருந்தார். சாப்பிட வரும் நேரத்துல பிரபுபாதருடைய துன் டேப் சொற்பொழிவு இதெல்லாம் வேற வழி இல்லை, சாப்பிடும் பட்சத்தை இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். ஒரு மங்களகரமான சூழ்நிலை இங்க ஏற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதனால இங்க நியூயார்க்னா 26வது அவென்யூ, சான் பிரான்சிஸ்கோனா ஹைட் ஆஷ்பரி ஆலயம். ஒரு விதத்துல பைத்தியம் பிடித்தவர்களுக்கு மருத்துவமனை போல இந்த ஆலயம் செயல்பட்டு வந்ததை பார்க்கலாம். ஆத்மாவை காப்பாற்றுவது, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்றாலே ஆத்மாக்களை காப்பாற்றுவது. எந்த விதத்துல மீண்டும் பௌதிக உடல் எடுக்காமல் தனது ஆன்மீக சரீரம் எடுத்து கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. அதனால இங்க ஹிப்பிக்களுடைய நிலைமை தெரியும். ஒரு விதத்துல எல்லாம் பைத்தியக்காரர்கள் தான். ஆனாலும் அவர்களை மாபெரும் வைஷ்ணவர்களாக பிரசாதம் மூலமாக தனது தனிப்பட்ட சங்கம் மூலமாக இது எந்த அளவிற்கு பிரபலமானதுன்னா சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுபவர்கள் கூட இந்த இடத்துல வந்து 30-40 பேரை வந்து இறக்கி விட்டு சென்று விடுவார். இந்த வண்டியில இங்க உங்களுக்கு இலவச உணவு கிடைக்கும். அந்த அளவிற்கு பிரபுபாதருடைய இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சான் பிரான்சிஸ்கோல நல்ல புகழ் பெற்றது. பிரபுபாதரை பாராட்டியவர்களும் இருந்தனர். இருந்தாலும் பழமைவாதிகள் இருப்பார்கள், ஏதாவது குறைகளை கண்டுபிடித்து கொண்டிருப்பார்கள். பிரபுபாதர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். குரு கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும். மனோபாவம் ஒரு ஆச்சாரியர் எப்படி செயல்படுகிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள இயலாது. அதனால் இங்கே ஒரு விதத்தில் அரசியல் சார்பாகவும் பார்த்தோம் என்றாலும் சமூக ரீதியில் பார்த்தால் என்றாலும் இங்கே இவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலில் திளைக்க வைத்தார் பிரபுபாதர். அதற்கும் மேலாக பிரபுபாதருடைய இந்த சமூக ஆர்வத்தை கண்டு ஒரு சில குழுவை தலைமை தாங்கெல்லாம் வரவழைப்பார்கள். பிரபுபாதர் அங்கு சென்று அவர்களுடைய பேச்சு இதெல்லாம் எந்த விதத்திற்கும் பயன்படாது என வெளியே வந்து விடுவார். அந்த அளவிற்கு பிரபுபாதர் சுவாமிஜி சான் பிரான்சிஸ்கோல புகழ் பெற்றுக் கொண்டிருந்தார். நிறைய பேர் அவர் அழைப்பார்கள். பிரபுபாதர் பெரும்பான்மையான நேரத்தை அடிக்கடி ஒரு சில நபர்களுக்கு நாம உபன்யாசம் கொடுத்து கொண்டிருந்தோம்னா அது வேலை செய்யும். ஒவ்வொரு இடத்துல போய் புது புது நபர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தோம்னா அது வேலை செய்யும். ஆனா கண்கூடாக அவர்களை வந்து பயிற்சி மார்க்கத்துல கொண்டு வர முடியாது. இங்க பிரபுபாதர் அதனாலதான் சான் பிரான்சிஸ்கோல யாரெல்லாம் சீடர்களாக இல்ல தீவிர பக்தியில் பயிற்சியில் நாட்டம் காண்பித்தார்களோ அவர்களுக்கு தனிப்பட்ட பயிற்சியை கொடுத்து வந்தார். ஆனா எல்லாம் பிரபுபாதருடைய செயல்பாடுகளை பாராட்டி வந்தனர். குறிப்பாக இங்க இளைஞர்கள் கூட்டம் தான் பெரிய அளவில் வந்து கொண்டிருந்தனர். அதனால பிரபுபாதருடைய வருகைக்கு முன்ன இந்த மருத்துவமனைகள் எல்லாம் பொதுவாக இந்த மாதிரியான பைத்தியக்காரங்க அதிக அளவில் மருத்துவமனைகளில் குவிந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். பிரபுபாதருடைய வருகைக்கு பிறகு மருத்துவமனைகளில் குவியக்கூடிய பைத்தியக்காரர்களின் எண்ணிக்கை எல்லாம் குறைந்து கொண்டிருந்தது. இதுக்கு மேல வந்து ஒரு சமூக மறுவாழ்வு திட்டத்தை யாராலும் ஏற்படுத்த முடியும். ஆனால் பிரபுபாதருடைய நோக்கம் அது இல்லை. எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். சோ இப்படி சீல பிரபுபாதர் வெவ்வேறு புண்புலத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஒரு விதத்துல எல்லாம்
இந்த மண்பானை நினைத்த ரூபத்தை எடுத்துக்கொள்வதை போல இளம் வயது இந்த பிரஜைகளை எல்லாம் பக்தி மார்க்கத்திற்கு கொண்டு வந்தார். அதனால இங்க போர்க்களத்துல நிறைய பேர் அடிபட்டு இருக்கிறார்கள்னா மருத்துவ முகாமை தொடங்குவார்கள். அது போல ஸ்ரீல ப்ரூபாதர் சான் பிரான்சிஸ்கோல ஒரு விதத்துல இது மருத்துவ முகாம் தான். இந்த மருத்துவ முகாம் ஆன்மீக ஆலயமாக செயல்பட்டது. அதற்கு மேலாக ப்ரூபாதர் தங்கிய இடம் ரொம்ப மோசமான இடம். இப்பேற்பட்டவர்களை அவர்கள் உருமாற்றி இருந்தார்னா இதுக்கு மேல வந்து அவருடைய அற்புத தன்மையை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மேலாக இந்த செயல்ல ஈடுபடுவதற்கு ப்ரூபாதர் ஒரு தீர்க்க நம்பிக்கை, கிருஷ்ணரால மட்டும்தான் நமக்கு உதவ முடியும். அதனால இங்க ஸ்ரீல ப்ரூபாதர் எப்போதும் குரு கிருஷ்ணரை சார்ந்து இருப்பதை பார்க்கலாம். ஒரு விஷயம், கிருஷ்ணர் ஒருவர் தான் என்னை மகிழ்விக்க முடியும். இதை எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கிறோம்? ப்ரூபாதர் உணர்ந்திருக்கிறார். அதனால அவரால் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடிந்தது. நாம் கிருஷ்ணரின் சேவகர்கள். சில ப்ரூபாதர் யார் வேண்டுமானாலும் வரலாம்னு கதவை திறந்திருந்தார். ஒரு விதத்துல கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்கள் எல்லாம் அனாதைகள் தான், தொலைந்து போனவர்கள். அவர்களுக்கு வசிப்பிடம், பிரசாதம் இதெல்லாம் கொடுக்கிறார். ஆனா ஆலயத்துல எல்லாரும் வந்து தங்க முடியாது. வந்து தங்கினால் சில கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். ஆலன் கின்ஸ்பர்க் ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோல மந்த்ரா ராக்டான்ஸ்ல 5000 பேருக்கு உரையாற்றிய போது ஹைட் ஆஸ்புரி இடத்துல ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி எல்லாம் எல்லாம் காலை நிகழ்ச்சிக்கு வாருங்கள்னு சொன்னதுனால நிறைய கூட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 100 கணக்கில் இங்கு வர ஆரம்பித்தனர். ப்ரூபாதர் வழக்கம் போல காலையில நாம ஜபம், பிறகு சொற்பொழிவை ஆற்றுவார். இது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும் போது விடியற் காலையில 2 மணி அளவுல தட தட தடனு சத்தம் கேட்கிறது. பிறகு திறந்து பார்க்கும் பட்சத்துல ஒரு இளைஞன் உடைய தலையை பிடித்து கொண்டு போலீஸ்காரர்கள் அந்த கதவை தட்டு தட்டுன்னு தட்டுகிறார்கள். எதற்கும் வந்து லாயக்கில்லாதவன், உருப்படாதவன், இவன் இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்ட்டு உள்ளே தள்ளி விடுகின்றனர். கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன காப்பாற்று அப்படின்ட்டு அந்த இளைஞன் வந்து கதறுகிறான். இந்த மாதிரியான இடத்துல தான் ஆலயம் அமைந்திருந்தது. அது மட்டும் இல்லாம ப்ரூபாதர் இது மாதிரி பைத்தியக்காரங்களா இருக்கிறவங்களெல்லாம் உருமாற்றி வந்ததை போலீஸ்காரங்க பார்த்ததுனால திருத்த முடியாதவர்களெல்லாம் போலீஸ்காரங்களே இங்க வந்து அவர்களை ஹிப்பிக்கள் எல்லாம் நீங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்ட்டு தள்ளிவிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அப்ப ஸ்ரீல ப்ரூபாதர் எல்லாருக்கும் வந்து யாரும் வந்து நிராகரிப்புங்கிறதே வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இல்லை. அந்த நபர் கதறுகிறார் ப்ரூபாதர் கிட்ட, நான் இந்த உடல்ல வசிப்பதற்கு நான் சௌகரியமான நிலையில இல்லை, என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள், பாதுகாப்பு கொடுங்கள். அதனால மற்ற பக்தர்களும் கருணையை கொடுத்து நாம சங்கீர்த்தனம், சொற்பொழிவு, சித்தாந்தத்தை எல்லாம் சொல்லி அவருக்கும் அடைக்கலத்தை வந்து கொடுக்கின்றனர். எல்லாம் வித்தியாசமான நபர்கள், எல்லாம் வெவ்வேறு லோகத்துல இருப்பார்கள். பைத்தியக்காரங்க, பைத்தியக்காரங்கன்னா போதை மூலமாக நான் தான் பகவான் என நினைத்து ஒரு மாய உலகத்தில் இருப்பவர்கள் பைத்தியக்காரங்கள் தான். ஆனால் ப்ரூபாதர் ஒரு விதத்துல இங்க அதிரடியான ஒரு மருத்துவமனையை ஆலயம் என்கிற இதுல இங்க செய்ததை கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பேர் ஏதாவது உளறிக்கொண்டே இருப்பார்கள் உள்ளே வந்து. ப்ரூபாதருடைய நாம ஜபம் செல்வதாக இருக்கட்டும், உபன்யாசம் செல்வதாக இருக்கட்டும், ஏதாவது கோணல் மாணலாக கேள்வி கேட்பார்கள், பேசுவது சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், ஏதாவது உளறி கொண்டு இருப்பார்கள். ப்ரூபாதர் இவர்களை எல்லாம் சகித்து கொண்டார். அப்படி ஒரு மோசமான ஹிப்பி தான் ரேபிட். ரேபிட் தான் முயல் குட்டி இல்லை, அந்த ஹிப்பியின் பேரு ரேபிட் தான். வருட கணக்குல குளிக்காம இருப்பான், தலைமுடியெல்லாம் பேனா இருக்கும், எல்லாம் கிழிந்த ஆடைகள் போல இருக்கும். அவன் கிட்டக்க வந்தாலே ஒரு 100 அடிக்கு நாத்தம் வரும். அவன் உள்ள நிறைந்த போது பக்தர்கள் தடுக்கின்றனர். ஆனா ப்ரூபாதர் காண வேண்டும்னு
மாலை நேரத்துல கதவருகே நின்றபோது புரோபாதர் கிட்ட உங்களை சந்திக்க வேண்டும்னு சொல்ல போது புரோபாதர் அனுமதி அளிக்கிறார். புரோபாதர் நிராகரிக்கல. புரோபாதர் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கல. அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சிஷ்யருக்கு எந்த அளவிற்கு நெருக்கமானது பிரியமானது இதைத்தான் புரோபாதர் கண்டு வந்தார். இதெல்லாம் புரோபாதர் இதெல்லாம் வந்து அந்த அளவிற்கு கருணை உள்ள ஒரு விதத்துல எல்லாரையும் அரவணைத்துக் கொள்கிறார். ஆனா எல்லாருக்கும் ஒரு லிமிட்டு தான். அந்த லிமிட்டை தாண்டினால்தான் அவர் உடனடியாக கட்டம் கட்டி விடுவார். சோ இதே போல இஸ்ரேல்னு ஒரு ஹிப்பி அவரும் அழுதா நீண்ட முடியே வைத்திருந்தார். புரோபாத நாம சங்கீர்த்தன் செய்து கொண்டிருக்கும் போது உலக மக்கள் நன்மைக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னு அவன் கேள்வி கேட்கலாம். புரோபாதரை பார்த்து புரோபாத சொல்ல, நீ இந்த உலகத்துல இல்லையா, உனக்கு இது பிடிக்கலையா, உனக்கு இது நன்மை ஏற்படலையா, நீ உறக்க நாமத்தை உச்சரிக்கும் பட்சத்துல மற்ற ஜீவராசிகளுக்கு நீ உதவுகிறாய்னு சொல்லுவார். பிறகு வேறொருவர் புரோபாதர் கிட்ட நீங்க ஆலன் கின்ஸ்பர்க் உடைய குருவானு கேட்கிறார். ஒரு விதத்துல ஹிப்பிக்களின் கூட்டத்தின் தலைவன் ஆலன் கின்ஸ்பர்க் ஆமாம் என சொல்லும் பட்சத்துல அப்ப இப்பேற்பட்டவரை தான் தனது சீடனாக ஏற்றிருக்கிறார்னு ஏற்கனவே வந்து ஹிப்பிக்களுக்கு சரணாலயமாக இஸ்கான் இயக்கம் திகழ்ந்து வந்தது. சரின்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. இல்லைன்னு சொல்லும் பட்சத்துல அப்ப எவ்வளவோ அவர் பல சேவையை செய்திருக்கிறார். அதை புரோபாதர் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாததை போல் ஆக வேண்டும். இருக்குன்னு சொன்னா இப்பேற்பட்டவர்களைத்தான் நீங்க உங்களது சீடராக மாற்றி இருக்கிறான் இப்படியும் வந்து கேள்வி கேட்பார்கள். அதனால ஒரு விதத்துல தர்ம சங்கடமான கேள்வி. அதற்கு புரோபாதர் எப்படி பதில் அளித்தார்னா, நான் யாருடைய குருவும் இல்லை, நான் அனைவரின் சேவகன் என பதில் அளிக்கிறார். அதனால புரோபாதர் எப்படி கேள்வி கேட்டாலும் சாதுரியமாக பேசி அந்த சூழ்நிலையை வந்து திவ்யமான நிலையில இருக்கு அதை போல வைத்துக் கொள்வார். சில பேர் எல்லாம் வந்து பைத்தியம் பிடித்தவர்கள்லாம் ஊழையிட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து எல்லாம் ஊழையிடுவார்கள். ஒருவன் அப்படிதான் புரோபாதர் அமர்ந்து கொண்டிருக்கும் போது புரோபாதர் பக்கத்திலே வந்து உட்கார்ந்துட்டான். புரோபாதர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு பார்வையாளர்களை பார்த்துட்டு அவன் கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு தெரிந்தது எல்லாம் உளறி கொண்டிருக்கிறான். புரோபாதர் சில சமயம் அவர்கள் எல்லாம் கண்டுக்க மாட்டார், பார்வையாளர்களும் கண்டுக்க மாட்டார்கள். இதற்கு மேலாக இந்த சம்பவம் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும். அதனால தினந்தோறும் இவர்கள் எல்லாம் புரோபாதர் இவர்களை எல்லாம் எப்படி சமாளிக்கிறார்னு பார்ப்பார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வினோதமாக வருவார்கள். யாராவது சத்தம் போடுவது, கலாட்டா போடுவது, ஊழையிடுவது, டம் டம்னு குதித்து விளையாடுவது, ஒரு விதத்துல எல்லாம் பொறுமையை இழக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார்கள். புரோபாதர் அதெல்லாம் வந்து சகித்து கொண்டார். ஆனா ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா அவன் பேசிட்டு இருந்தானா புரோபாதர் உடனே என்ன பண்ணுவார்னா கரத்தாளத்தை எடுத்துக்கொண்டு கீர்த்தனத்தை செய்வார். அவ்வளவுதான், முடிந்து விடும். பிறகு அவனும் அந்த கீர்த்தனத்தை கேட்டு பெட்டி பாம்பை போல அடங்கி விடுவான். சோ இப்படி தினந்தோறும் இது நடந்து கொண்டிருக்கும். அது வாடிக்கையான இருக்கக்கூடிய விஷயம்தான். எப்படி புரோபாதர் இவர்களை அனுசரித்து போகிறார், குறிப்பாக சகித்துக் கொள்கிறார், இதைத்தான் எல்லாரும் கண்கூடாக கண்டு வந்தனர். குட்டை பாவாடை போட்டுக்கொண்டு ஒரு பெண் மேல குதித்து குதித்து நடனமாட்டுகிறார். அதை பார்த்த புரோபாதர் கோபத்துடன், இதெல்லாம் நான் கையாளக்கூடாது மாதாஜி சிங்க, நீங்க தான் கையாள வேணும்னு சொல்கிறார். அந்த பெண் அதை கேட்டுவிட்டு நல்ல உடை அணிந்து கொண்டு நடனமாடுகிறார். புரோபாதர் வந்து அந்த பெண்ணை வெளியே அனுப்புங்கள்லாம் சொல்லல. அவளுக்கு ஆடுவதற்கு சக்தி இருக்கு, அந்த சக்தியை கிருஷ்ணருக்காக வெளிப்படுத்துகிறார். ஆனா அது முறையாக செய்யப்பட வேண்டும். இதுதான் வந்து புரோபாதர் சொல்லுவார். சோ இப்படி ஸ்ரீல புரோபாதர் ஒவ்வொரு சன நேரத்திலையும் அவர் எப்படி இதை கையாள போகிறார் அதுதான் எல்லாரும் கவனித்துக் கொண்டு ஒரு விதத்துல இத கண்கூடாக இந்த சகிப்பு தன்மையை கண்டு வந்ததை எல்லாரும் காண்கின்றனர். சோ இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக எந்த நேரத்துல எது நடக்கும்னே தெரியாது. ஏன்னா வருபவர்கள் போவர்கள்
அதாவது பக்தர்களாக மாறியவர்களும் டிப்பிக்கல். ஆரம்ப நிலையில நாமும் இப்படித்தான் இருந்தோங்கிறதும் பக்தர்களுக்கு தெரியும். அதனால சில பேர் வந்து எல்கேஜியில் இருக்கலாம், சில பேர் ப்ரீகேஜியில் இருக்கலாம். தீட்சை பெற்ற பக்தர்கள் ஒரு விதத்துல பிரபுபாதருடைய கருணையினால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நல்ல அனுபவம் பெற்று விட்டனர். அவர்கள் ஆரம்ப நிலையில வரக்கூடிய பக்தர்கள். அதனால எல்லாம் நிலைமை கைமீறும் பட்சத்துல பிரபுபாதர் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து கீர்த்தனம் தான். கீர்த்தனம் தான் இவர்களை எல்லாம் அடக்கி ஆளும். பிறகு வழக்கம் போல கீர்த்தனம் முடிந்த பிறகு ஆப்பிளை கட் பண்ணி எல்லாருக்கும் ஒவ்வொரு துண்டு, தனது வாயில ஒரு துண்டை போட்டு அது உச்சிஷ்டமாக பிரபுபாதர் மற்றவர்களுக்கு கொடுப்பார். அந்த உச்சிஷ்டம் வேலை செய்ததுனால எவ்வளவு பேர் தூய பக்தர்களாக மாறினர் என்பது அது வேறு விஷயம். அதனால இங்க பிரபுபாதர் ஆலயத்துக்கு வந்தா சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத தீர்க்கமாக இருப்பார். எல்லாம் பொதுவா போதை ஏற்றி கொண்டு நான் தான் பகவான் நினைத்து கொண்டிருப்பார். இப்பேற்பட்டவர்களுக்கு நான் பகவான் அல்ல, பகவானுடைய சேவகன், நாம சங்கீர்த்தனம் மூலமாக உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம். இதைத்தான் வந்து பிரபுபாதர் சொல்லி கொண்டிருப்பார். வருபவர்கள் எல்லாம் ஒரு விதத்துல தான் தான் பகவான் அவதாரம்ங்கிற ஒரு நினைப்புடன் வருவார்கள். பிரபுபாதர் அவர்கள் தான் சொல்வார், நீ பகவான் இல்ல, பகவானுடைய சேவகன் தான், உனக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் வாதிட்டு அவர்களை எல்லாம் முறியடித்து விடுவார். அதனால அவங்க சொல்வதெல்லாம் பிரபுபாதர் தலையாட்டி கொண்டு இருக்க மாட்டார். ஆனா பிரபுபாதர் சொல்வது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலும் ஏதோ சுவாமிஜி சொல்கிறார், அதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொள்வார்கள். இப்படி வினோதமான நபர்களை எல்லாம் பிரபுபாதர் சந்தித்து வந்து அவர்களை எல்லாம் உருமாற்றி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நபர் வரும்போதும் பிரபுபாதர் இவரை எப்படி கையாள போகிறார் இதைத்தான் எல்லாரும் பார்ப்பார்கள். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், ஆண் பெண் எல்லாருக்கும். அதனால அங்க இருப்பவர்கள் பிரபுபாதர் ஒரு சாதாரண நபர் அல்ல, உயர்நிலை ஆசிரியர், கருணை உள்ளம், புத்தி கூர்மை கொண்டவர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு மேலாக ரொம்ப மோசமான சூழ்நிலை கையை விட்டு போனாலும் அதை சகஜமாக்கி நகைச்சுவை உணர்வுக்கும் கொண்டு வந்து விடுவார். அதனால ஆக மொத்தம் தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கோயில் அறையை வைத்திருந்தார்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு தூய்மை. இரவு 1:30 ஒரு பெண் கதவை தட தட தடன்னு தட்டுகிறார். பொதுவா இந்த ஆலயம் எல்லாம் கீழே இருக்கும், பிரபுபாதர் தங்கக்கூடியது 3வது மாடி. இந்த பெண் பிரபுபாதர் தங்கி இருக்கக்கூடிய 3வது மாடிக்கு வந்து இரவு 1:30 தட தட தடன்னு வந்து கதவை தட்டுகிறார். பிரபுபாதர் வழக்கம் போல இந்த நேரத்துல தான் சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள் இதெல்லாம் உரை எழுதி கொண்டிருந்தார். பிரபுபாதர் இதெல்லாம் உலக மக்கள் படித்து இன்புற வேண்டும்னு இதெல்லாம் எழுதி கொண்டிருந்தார். பிரபுபாதர் முன்பக்க கதவுல போய் நீ யாரு அப்படின்னு கேட்டபோது உங்களிடத்தில் பேச வேண்டும் என சொல்கிறார். காலையில் வா அப்படின்னு சொன்ன போது இல்ல இல்ல நான் இப்பவே பேச வேண்டும்னு சொல்கிறார். பிரபுபாதர் இப்பெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகள்லாம் எழுதி கொண்டிருக்க நேரத்துல அத்த ராத்திரியில இது மாதிரி எல்லாம் வந்து கதை தட்டி கொண்டிருக்கக்கூடிய சத்தம் எல்லாம் வரும். பிறகு அந்த பெண் இவ்வாறு கதவை தட்டி கொண்டிருந்தனால பிரபுபாதர் வெளியே வருகிறார். வெளியே வந்த பிறகு அந்த கதவு வந்து செல்ஃப் லாக்டோர். பிரபுபாதர் வந்த போது கதவு மூடிக்கொண்டது. அப்ப வெளியில பிரபுபாதர் வந்தாச்சு, உள்ளவும் போக முடியாது. பிரபுபாதர் நிற்கிறார். இந்த பெண் அப்படியே வந்து முகத்தெல்லாம் ஒரு விதத்துல விகாரமாக்கி கொண்டு கண்ணையெல்லாம் உருட்டி கொண்டு பிரபுபாதரை பார்க்க ஆரம்பிக்கிறார். பிரபுபாதர் இப்ப 3வது மாடியில இருக்கிறார். அறைக்குள்ளே செல்ல முடியாது, வெறும் காலில் இருக்கிறார். அப்படியே வந்து 3வது மாடியிலிருந்து கீழ் ஆசிரமத்திற்கு வருகிறார், நடந்தே வருகிறார். பிறகு கீழெல்லாம் முகுந்தர் அவர்லாம் வந்து தங்கி இருந்தார். கதவை தட்டி முகுந்தா முகுந்தான்னு சொல்கிறார். முகுந்தர் வெளியில வருகிறார். பிறகு முகுந்தா கிட்ட இது மாதிரி அர்த்தராத்திரியில 1:30 கதவை தட்டி ஏதோ என் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, நீ அதை கையாண்டு கொள் அப்படின்ட்டு சொல்கிறார். பிறகு பிரபுபாதர் அந்த இடத்துல இருந்து
தனது அறைக்கு வந்து விடுகிறார். அந்த பெண் ரூபாதர் அந்த பெண்ணை பார்த்தவுடன் மாயையினால் சீரழிக்கப்பட்ட பெண் என்பதை அறிந்து கொள்கிறார். முகுந்தர் கிட்ட பேசிய பெண் முகுந்தர் சொல்றார், சுவாமிஜி இது மாதிரி அர்த்த ராத்திரியில எல்லாம் வந்து தொந்தரவு படுத்த கூடாது அப்படின்னு சொன்ன போது அந்த பெண் முகுந்ததாசரை பார்த்து அப்ப நீங்க தயாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். சோ இந்த மாதிரியான இடத்தை தான் பிரபுபாதர் எப்படி இந்த ஆலயத்தை அமைத்து எவ்வளவு நெருக்கடி சவால்களை சந்தித்தார் என்பதை பார்க்கலாம். அதுக்கு மறுநாள் காலையில அந்த பெண் வந்து அமர்ந்து கொண்டு பிரபுபாதருடைய ஆசீர்வாதம் புனித நாமத்தை எல்லாம் கேட்கிறார். ஏன்னா பிரபுபாதருடைய கடைக்கண் பார்வை பட்டது, அது வீண் போகாது. அதனால மாயையினால் சீரழிந்த பெண்கள் கூட எப்படி இந்த சங்கத்துல உருமாறினர் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். அதனால இது இந்த மாதிரியான பகுதி இதெல்லாம் நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாது. அதுவும் லீலாமிருத்தத்துல எல்லாம் விஷயங்கள் எல்லாம் பொதுவா பாலிஷ்டா தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் பிரபுபாத எந்த அளவிற்கு ஆழ்ந்த கருணையை கொடுத்து அந்த பெண்ணுக்கும் வந்து பக்தி மார்க்கத்திற்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால எல்லாம் வந்து பேய் பிசாசு கூட்டம்னு சொல்லலாம். ஒரு தடவை பிரபுபாதர் நியூயார்க்ல இருந்த போது அந்த பவரி பகுதியில டேவிட் ஆலன் போதை ஏற்றி கொண்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பித்தார் பிரபுபாதர் பார்த்து. அதே போல இங்கேயும் அந்த இளைஞர்கள் கூட்டம் ஆண் பெண் எல்லாம் கண்ணா பின்னான்னு பேய் பிசாசுங்களை போல கத்திட்டுதான் இருப்பாங்க. அவர்களை அடக்குவது ரொம்ப கஷ்டம். ஆனா பிரபுபாதர் அதை செய்து காண்பித்தார். ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளெல்லாம் அங்க விட்டா இருக்க முடியாது. எல்லாம் தலை தப்பினால் தம்பிரான் புண்ணியம்னு ஓடி வந்துடும். அப்பா இந்த மாரி இடமே எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு. ஆனா பிரபுபாதர் அங்கு கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்பியத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பிரபுபாதர் இதெல்லாம் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறத போல இதெல்லாம் வந்து தினந்தோறும் வாடிக்கையாக நடந்து கொண்டிருப்பது தான். அந்த பெண் மீண்டும் அந்த ஆலயத்திற்கு வந்தபோது கூட பிரபுபாதர் அந்த பெண்ணை எந்த விதத்திலையும் தர்ம சங்கடப்படுத்தல. நீ நேத்திக்கு ராத்திரிக்கு வந்து எப்படி என்ன பயமுறுத்தின தெரியுமா, கண்ணை உருட்டி கொண்டு இப்படி பயமுறுத்தின அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக்கி அவரும் அப்படியே அந்த இயக்க கோட்பாடுகளை கடைபிடிக்கிற அளவிற்கு பிரபுபாதர் அரவணைத்து கொண்டார். ஒரு விதத்துல அவர் வந்து நிராகரிக்கல. இந்த மாரி சமூகத்துல இருப்பவர்கள் எல்லாம் நீங்களா வீணா போனவர்கள், பிரயோஜனமற்றவர்கள், இதற்கா பிரபுபாதர் வந்தார், அப்ப அவர் விருந்தாவனத்துல இருந்திருக்கலாமே, அவர் அறியாமலா இருந்தார் இவ்வளவு இதெல்லாம் இருக்கும்னு. பிரபுபாதர் பக்தர்களுடன் நடந்து செல்வார். போற வழியில எல்லாம் வடங்கள் இருக்கும் பட்சத்துல மகாபிரபு ஜாரிக்கண்ட்ல செய்த லீலை, விருந்தாவன சூழ்நிலை இதெல்லாம் வந்து பிரபுபாதர் பக்தர்களுடன் பகிர்ந்து கொள்வார். பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், ஏன்னா நடந்து செல்லும் பட்சத்துல இந்த நீர்நிலைகள் எல்லாம் வாத்துகள் கூட்டம் எல்லாம் இருக்கும். பிரபுபாதர் பக்தர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த வாத்துகள் எல்லாம் சத்தம் போட்டு கொண்டிருக்கும். பக்தர்கள் எல்லாம் வாத்துக்களை பார்த்து அன்னப்பறவையை பார்த்து சத்தம் போடாதீர்கள்னு சொல்லுவார்கள். ஆனா பிரபுபாதர் அது இருக்கிற இடத்துல வந்துதான் நாம சத்தம் போட்டு இருக்கிறோம், அது அப்படித்தான் நினைத்துக் கொள்ளும் பார். ஆக மொத்தம் பக்தர்கள் அன்னப்பறவைகளை போல இருக்க வேண்டும். கிருஷ்ண பக்தி கிருஷ்ண சங்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்க வேண்டும். காக்காவை போல குப்பைகளை கிளறக்கூடாது அப்படின்ட்டு பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அதனால பிரபுபாதர் தனது மனோபாவம் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சான் பிரான்சிஸ்கோல இருந்தாலும் சூழ்நிலை படு மோசமாக இருந்தாலும் அன்னப்பறவை நீரில் ஊற்றக்கூடிய பால் மட்டும் அருந்தக்கூடிய தன்மை கிருஷ்ண உணர்வுல அப்படியே லயித்திருந்த பிரபுபாதர் அவர்களெல்லாம் அடிப்படையில கிருஷ்ணரின் சேவகர்கள். யாரும் சரியா அவர்களுக்கு ஆசிரியராக செயல்படல. அதை நான் கொடுக்கிறேன்னு பிரபுபாதர் அந்த சீட பரம்பரையில வரக்கூடிய உபதேசத்தை எடுத்து அவர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தினார்கிறத வந்து பார்க்கலாம். இப்படி பிரபுபாதருடைய சங்கத்துல பக்தர்கள் எல்லாம் பெரிய நன்மை அடைந்தனர். எந்த சந்தேகம் இருந்தாலும் பிரபுபாதர் அதை போக்கி விடுவார். பிரபுபாதருடைய பொன்முறுவல் இது ஒன்றே போதும்னு வந்து சொல்லலாம்.
அதனால வயசானவர்கள் எல்லாம் அங்கு வந்து விளையாட்டு போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்கும் பட்சத்துல புரோபாதர் சொல்லுவார், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையமா. நான் எல்லாருக்கும் தான் உபதேசம் கொடுக்குறேன், ஆனா இளைஞர்கள் கூட்டம் தான் பெருமளவுல வருகிறது. வயதானவர்கள் அவங்க ஏற்கனவே ஒரு மனதை இப்படித்தான் அப்படின்னு வைத்திருப்பார்கள், அவர்களை மாற்ற முடியாது, ஆனா நேரத்தை வீணடிக்கின்றனர். அதுதான் வந்து புரோபாதர் சொல்லுவார். அதனால அந்த விதத்துல அவர்கள் அதிர்ஷ்டமற்றவர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். ஆனா இளைஞர்கள் கூட்டம் ஏதோ ஒரு விதத்துல உண்மையை தேடி புரோபாதருடைய அடைக்கலத்தை ஏற்றுக்கொண்டு உயர்நிலையை அடைந்ததையும் வந்து பார்க்கலாம். இப்படி சில புரோபாதருடைய சங்கம் காரணமாக நூற்றுக்கணக்கான ஹிப்பிக்கள் எல்லாம் தினந்தோறும் இவ்விடத்திற்கு வருவதை பார்க்கலாம். புரோபாதரும் அவர்களுக்குரிய அறிவுறுத்தலை கொடுத்து கீர்த்தனத்தை செய்து எல்லாரையும் வந்து மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம்.